சென்னை எத்திராஜ் சாலையில் சட்டவிரோதமாக ஸ்பா இயங்கி வந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் திடீர் சோதனை செய்த நிலையில் அங்கிருந்த பெண்கள் ஜன்னல் வழியாக எகிரி குதித்து தப்ப முயன்ற போது படுகாயம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரம். வணக்கம். சென்னை எத்திராஜ் சாலையில சட்டவிரோதமாக ஸ்பா இயங்கி வருவதாக கிடைத்த தகவலின் பெயர்ல போலீசார் திடீரென்று என்ற சோதனை நடத்தினர். சென்னை கிழக்கு மண்டலத்துல சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய ஸ்பாக்களை திடீர் சோதனை மேற்கொள்ள உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில தான் நேற்று திருவள்ளிக்கேணி துணை ஆணையர் செல்வ நாகரத்தினத்துடைய தனிப்படை போலீசார் எழும்பூரில் இருக்கக்கூடிய எத்திராஜ் சாலையில தனியார் அடுக்குமாடி கட்டிடத்துல இரண்டாவது மாடியில இயங்கி வந்த ஸ்பா ஒன்றில் திடீர் என்ற சோதனையை நடத்தினர். குறிப்பாக ஸ்பால பணியாற்றி வந்த 7 பெண்களை நிறுத்தி வைத்து விசாரணை மேற்கொண்ட போது அதுல விசாரணைக்கு பயந்த ஒரு இளம் பெண் ஒருவர் திடீர் என்ற பின்பக்க ஜன்னல் வழியாக கீழே குதிக்க முயன்றிருக்கிறார். அப்போது பெண் போலீஸ் அந்த பெண்ணை பிடிக்க முயன்ற போது தட்டி விட்டு கீழே குதித்திருக்கிறார். இந்த இளம் பெண்ணுக்கு கை கால்கள் முறிவு ஏற்பட்டு இடுப்பு பகுதியிலும் எலும்புரிவு ஏற்பட்டு படுகாயத்துடன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில இதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜன்னல் வழியாக குதித்த அந்த பெண் காயமடைந்த விவகாரத்துல போலீசார் சோதனையில தான் ஈடுபடும் போது அவர் எகிரி குதித்திருக்கிறார். அந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. போலீசாருக்கு பயந்து 4 பெண்கள் ஜன்னல் வழியாக இறங்கி தப்பிக்க முயன்ற போது 3 பெண்களை போலீசார் அறிவுறுத்தி மீட்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதுல மற்றொரு பெண்ணை பெண் காவலர் ஒருவர் ஜன்னல் வழியாக இறங்கி சோதனையிடக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. பெண்களுக்கு மருத்துவ கலைகலைப்பு செய்யக்கூடிய மாத்திரைகளும் அந்த மசாஜ் சென்டர்ல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக இந்த பெண்களை யாரும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து மிகவும் ஆபத்தான செயல், அதனால் நீங்க வந்து இந்த செயல செய்ய வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, உங்களை நாங்கள் கைது பண்ண வரல, உங்களிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறி அறிவுரை கூறி அந்த 3 பெண்களையுமே மேலே வந்து அங்கிருந்து மேல தூக்கி இருக்கிறாங்க. ஆனால் அதுல ஒரு பெண் மட்டும் கீழே போலீஸுடைய விசாரணைக்கு பயந்து கீழே குதித்திருக்கிறார். கீழே குதித்ததுலதான் அந்த பொண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து கை கால்கள் அடிபட்டு அது மட்டும் இல்லாம கை கால்கள் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பெண் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.